கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தமிழ் பைபிள் ஸ்டடி சேனலுக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் இந்த 2021 ஆண்டுக்கான வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கப் போகிறோம். கடந்த 2020 ஆண்டு முழுவதும் பலவிதமான போராட்டங்கள், பொருளாதார பிரச்சினைகள், வேலையிழப்புகள், வியாதிகள், பலகீனங்கள், பெருந்தொற்றுகள், இப்படிப்பட்ட போராட்டத்தினால் முழு உலகமும் தத்தளித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து பொருளாதார தேவைகள், ஆரோக்கியம் யாவற்றையும் கொடுத்து நம்மை வழிநடத்தினார். இந்த 2021 ஆண்டிலும் அந்த பெருந்தொற்றின் தொடர்ச்சி கடந்து வருகிறதை நாம் செய்திகள் வாயிலாகவும் தேசத்தின் சூழ்நிலைகளின் மூலமாகவும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 2021 ஆண்டிலும் கூட அப்படிப்பட்டதான பெருந்தொற்றுகளின் பாதிப்புகள் அது தொடர்வதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய தேவன் நல்லவர், நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் இந்த ஆண்டில் 2021 ஆண்டுக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் மல்கியாவின் புத்தகம் 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தின் வாயிலாக 3 காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கக்கூடிய நம்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்கும். 2 காரியம், அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். 3 காரியம், கொழுத்த கன்றுகளை போல் வளருவோம். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்ற அந்த ஒரு பாயிண்ட மட்டும் வச்சு நாம் தியானிக்கப் போகிறோம். மல்கியா 4:2 இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கக்கூடிய நம்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதாவது நம்முடைய வாழ்வின் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் அநீதிகள் இழைக்கப்பட்டுகிட்டு இருக்கோ அந்த பகுதிகளில் எல்லாம் நீதியின் சூரியன் உதிக்கும். அருணோதயம் போல் வருகிற இவர் யாரோ என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே, அருணோதயம் போல் எழும்பின இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராக அவர் கடந்து வந்துவிட்டபடியினாலே அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். நம்மில் நீதியின் சூரியன் உதிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் அல்லது கடந்த 2020 பல இருள் நிறைந்த பகுதிகள் கடந்து வந்திருக்கலாம். பொருளாதாரத்தில் ஒரு இருள் சூழ்ந்திருக்கலாம், அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், சரீர சுகம், குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், வாழ்வின் பல பகுதிகளிலும் நீங்கள் பலவிதமான பாடுகள், உபத்திரவங்களின் வழியாக கடந்து போயிருக்கலாம். அவை எல்லாம் நம்முடைய ஞானக்குறைவினாலோ அல்லது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த பிரச்சனையாகவோ அல்லது மனிதர்களினால் வந்த உபத்திரவமாகவோ இருந்திருக்கும். அப்படிப்பட்டதான எல்லா இருள் நிறைந்த சூழ்நிலைகள், எல்லா அநீதிகள் இவற்றுக்கு மத்தியில் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த 2021 ஆண்டில் அவருடைய நாமத்துக்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு உங்களுக்கு ஆண்டவர் வைக்கிற ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதாவது பயப்படுறது அப்படின்னா அவர் மீது ஒரு மரியாதை கலந்த பயத்தோடு கூட நீங்கள் வாழுகிறவர்களாக, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக, அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உறுதியாய் நில்லுங்கள். அப்படி நீங்க நிற்கிற போது நீங்கள் அவருடைய நாமத்திற்கு பயந்த அந்த பயபக்தி உள்ளவர்களாக, அந்த மரியாதை கலந்த பயத்தை காட்டுகிறவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியதான உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருளும் அநீதியும் காணப்பட்டதோ அந்த பகுதிகளிலெல்லாம் நீதியின் சூரியன் உதிக்கும். வேதவசனம் சொல்லுகிறது,
நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரையிலும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் அதிகமதிகமாய் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்று அருமை தேவ பிள்ளைகளே, நீதிமான்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வெளிச்சம் எப்பொழுதும் அது சூரியனுடைய பிரகாசத்தை போல், அதுவும் நடுப்பகல் வரையிலும் பிரகாசிக்கிற சூரியனுடைய பிரகாசத்தை போல் அது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அது அதிகமாகிக் கொண்டுதான் போகுமே ஒழிய அது மங்கவே மங்காது. அருமை தெய்வ பிள்ளைகளே, இருள் சூழ்ந்து கொள்ளலாம், பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம், எவை எப்படி வந்தாலும் சரி உண்மையில் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஒளி வந்தது, நீங்கள் எழும்பி பிரகாசிக்கப் போகிறீர்கள். உங்கள் தூசியை எல்லாம் உதறி தள்ளிவிடுங்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையின் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிடுங்கள். நீங்கள் அவரையே நோக்கி பாருங்கள். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க வேகமாக தேவ பிரசன்னத்திற்குள் ஓடி வாருங்கள், தேவ சமூகத்திற்குள் ஓடி வாருங்கள். அவருடைய வசனத்தை நீங்கள் அதிகமாய் வாசித்து தியானிக்க ஆரம்பியுங்கள். அவருடைய பிரசன்னத்திற்குள் மூழ்குங்கள். அவரை அதிகமாய் ஆராதியுங்கள், துதியுங்கள், அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். இப்படி செய்கிற போது உங்களுடைய பிரகாசம் அதிகமாக அதிகமாக அதிகமாக, எப்படி கொள்ளம் பற்றையில ஈக்கென்ன வேலைன்னு கேட்பாங்க, எப்படி நீங்க அனலாய் இருக்கிறீர்களோ அனலாய் இருக்கிற வரையிலோ அங்க எந்த விதமான சத்துருவின் கிரியைகளும் தாக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு அக்னி மதிலாய் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனலாய் இருக்கிற வரையிலும் அங்கே பிசாசுக்கு இடம் கிடையாது, போராட்டங்களுக்கு இடம் கிடையாது, பிரச்சனைகளுக்கு இடம் கிடையாது, வியாதிக்கு இடம் கிடையாது, துக்கத்திற்கு இடம் கிடையாது, அவமானத்திற்கோ நிந்தைக்கோ இடம் கிடையாது. அருமை தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் நீங்கள் ஆவியில் அனலாயிருங்கள். எப்பொழுதும் விழித்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருங்கள். அப்படி நீங்கள் செய்கிற போது உங்களுடைய பிரகாசம் அது சூரிய பிரகாசத்தை போல் அது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய தூசிகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என்று. உங்கள் வாழ்க்கையில இத்தனை திரளான சாட்சிகள் உங்களுக்கு இருக்க, உங்கள் வாழ்க்கையில பாரமாய் நெருக்கிக் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் உதறி போட்டு விடுங்கள். நீங்கள் கீழானவைகளை பார்க்காமல் மேலானவைகளை பார்க்க ஆரம்பியுங்கள். நீங்கள் மேலான தேவனை பார்க்க ஆரம்பியுங்கள். மேலான தேவ பிரசன்னத்தை நாடுங்கள். மேலான அவருடைய சமூகத்தை நாடுங்கள். மேலான அவருடைய வசனத்தை நாடுங்கள். இப்படி நீங்கள் செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். மிகப்பெரிய வெளிச்சம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதை பார்க்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கக்கூடிய உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சங்கீதத்தின் புத்தகம் 37:3-6 வரை நாம் இப்படி வாசிக்கிறோம். 6 நாம் இப்படி பார்க்கிறோம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க நீதியை வெளிச்சத்தை போல் அவர் விளங்க பண்ணுவார். உங்களுக்கு எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் பிசாசினாலும் மனிதர்களினாலும் அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, நான் ஏற்கனவே சொன்னேன், வியாதி என்பது ஒரு அநீதி, தரித்திரம் என்பது ஒரு அநீதி, வறுமை என்பது ஒரு அநீதி, கடன் என்பது ஒரு அநீதி, நஷ்டம் என்பது ஒரு அநீதி, சமாதான குலைச்சல் சண்டைகள் என்பது ஒரு அநீதி. இப்படி எதிர்மறையான காரியங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அது மனிதர்களாலும் பிசாசினாலும் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்த அநீதி, அந்த அநீதியை ஆண்டவர் மாற்றி உன் நீதியை வெளிச்சத்தை போல் விளங்க பண்ணுவார், உன் நியாயத்தை பட்டப்பகலை போல் விளங்க பண்ணுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்துல யார் யாருக்கெல்லாம் கோர்ட் கேஸ் இருக்குதோ அந்த கேஸ்ல எல்லாம் நீங்க ஜெயம் பெறப்போகிறீர்கள். அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு நியாயாதிபதியாய் இருந்து நியாயம் விசாரித்து உங்கள் நியாயத்தை பட்டப்பகலை போல் விளங்க பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 3 சங்கீதம் 37:3 இப்படி வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவரை நம்பி நீங்கள் நன்மை செய்யுங்கள். அவருடைய தேசத்தில், அதாவது நீங்கள் அவருக்குரிய தேசமாகிய அவருடைய திருச்சபையில், அவருடைய ஆளுகையில், அவருடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். அதாவது உலக பிரகாரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவருடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் குடியிருந்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாயிருந்து நீங்கள் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவர் உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தின் பட்டப்பகலை போலவும் விளங்க
பண்ணுவார். 4 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நீங்கள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிற தேவன். எப்பெல்லாம் உங்களுக்கு துக்கம் பெருகுகிறதோ அப்போ விசுவாசம் அது குறைந்து போய்விடும். எப்பெல்லாம் கவலை பெருகுகிறதோ அப்பெல்லாம் உங்களுடைய விசுவாசம் குறைந்து போய்விடும். அதனால மனமகிழ்ச்சி என்பது உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணக்கூடிய ஒன்று. மனமகிழ்ச்சி என்பது ஒருவர் மீது திருப்தியை காட்டக்கூடிய ஒன்று. மனமகிழ்ச்சி என்பது ஒருவர் மீது நன்றியை காட்டக்கூடிய ஒன்று. நீங்க ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியை காட்டுகிற போது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்கிற போது, உங்களுக்குள் நீர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவீர் ஆண்டவரே என்கிற ஒரு விசுவாசம் எழும்பும். அவர் மீது ஒரு நன்றி பெருகும், அவர் மீது ஒரு துதி பெருகும், அவரிடத்தில் ஆராதனை பெருகும், அவரிடத்தில் அன்பு பெருகும். இவையெல்லாம் பெருகுகிற போது கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்க இருக்க அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படுகிற ஆண்டு. நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டு அதற்கு பதில் கடந்து வருகிற ஆண்டு. 5 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டில் நீங்கள் காரிய சித்தியுள்ளவர்களாய் எழும்ப விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்கள் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். எதை செய்கிறீர்களோ, செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டு அவருடைய வழி நடத்துதலின்படி செய்ய ஆரம்பியுங்கள். அப்படி செய்கிற போது அந்த செய்கிற காரியங்கள் அது செய்து கொண்டிருக்கிற போதே அவர் மீது ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவிலும் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு நீங்கள் இப்படி செய்கிற போது நீங்கள் காரிய சித்தியுள்ளவர்களாக நிச்சயமாக எழும்புவீர்கள். உங்கள் நீதியை அவர் வெளிச்சத்தை போலவும், உங்கள் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, அடுத்தது சங்கீதத்தின் புத்தகம் 84:11 இப்படி நாம் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துல நாம் தெளிவாய் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், அவரே உங்களுக்கு சூரியனாயிருக்கிறார், அவரே உங்களுடைய சூரியனாயிருக்கிறார், அவர் சூரியனாகவும் கேடகமாகவும் இருக்கிறார். கர்த்தர் கிருபையுள்ளவராகவும் மகிமையுள்ளவராகவும் இருந்து உங்களுக்கு காலைதோறும் புது கிருபையை கொடுக்கிறார், மகிமையை அருளுகிறார். ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நாள் கடந்து போவதற்கு, அந்த நாளில் ஜெயம் பெறுவதற்கு, அந்த நாளில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு உங்களுக்கு கிருபை தேவை, உங்களுக்கு மகிமை தேவை. தேவ மகிமையும் தேவ கிருபையும் ஒன்றாய் இணைகிற போது அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அதனால்தான் இந்த பகுதியை, இந்த வசனத்தின் பின்பகுதியில் இப்படி வாசிக்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார். ஆம் தேவ பிள்ளைகளே, உத்தமமாய் நடக்கிற உங்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிருக்க மாட்டார், நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய குமாரனையே உங்களுக்காக கொடுத்திருக்கும் போது இவை யாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில தன்னுடைய குமாரனையே கொடுத்த பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை வழங்குவார். நன்மைகளை நிச்சயமாக அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வழிந்தோடுகிற ஆண்டாக, இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் சம்பூரணத்தை காண்கிற ஆண்டாக காணப்படும் என்பது நிச்சயம். அருமை தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு சூரியனாய் இருந்து அவருடைய கிருபையையும் மகிமையையும் கொடுத்துக் கொண்டே இருப்பாராக. அருமை தேவ பிள்ளைகளே, ஏசாயாவின் புத்தகம் 30:26 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய முறிவை கட்டுகிற தேவன், அவர் காயம் கட்டுகிற தேவன். இந்த ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் காயம் கட்டுதல் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய திருமண வாழ்க்கை முறிந்து போய்விட்டதா? ஒரு பிரிவு ஏற்பட்டு விட்டதா? அல்லது உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையா? உங்களுடைய படிப்பில் பலவிதமான சிக்கலா? சரீரத்தில் சில வியாதிகள் போராட்டங்களா? குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்களா? உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் எந்த பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர் தன் ஜனத்தை
ஜனத்தின் முறிவை கட்டுகிற தேவன், உங்கள் காயங்களை கட்டுகிற தேவன், எங்கெல்லாம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் நீங்க மனம் உடைந்து போயிருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் மனம் மடிவாகி போயிருக்கிறீர்களோ, அங்க ஆண்டவர் உங்களுடைய முறிவை கட்டுகிற தேவன், அதன் அடிக்காயத்தை குணமாக்குகிற தேவன், ஆண்டவர் எப்பொழுதும் வேரை சரி செய்கிற தேவன். நாம எப்பவுமே மேல இருக்கிறதான் பார்ப்போம், மேலோட்டமா என்ன நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அதைத்தான் பார்ப்போம், ஆனா ஆண்டவர் பிரச்சனையின் வேர் என்ன என்று கண்டுபிடித்து அந்த வேரை சரி செய்கிற தேவன், அதன் அடிக்காயத்தை குணமாக்குகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் முறிவை கட்டி உங்கள் அடிக்காயத்தை குணமாக்குகிறார். எதை குறித்து நீண்ட காலமாக நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை குறித்து 2020 நீங்கள் அதிகமாய் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ, அந்த அடிக்காயத்தை அவர் குணமாக்கி அந்த முறிவை அவர் மாற்றுகிற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அருமை தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருளே இல்லாதபடிக்கு கர்த்தர் இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளை எல்லாம் கூட சூரியனுடைய வெளிச்சத்தை போல் மாற்றுகிறார். சந்திரனுடைய வெளிச்சமே சூரியனுடைய வெளிச்சமாக மாறும் என்று சொல்லி இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா சந்திரனுடைய வெளிச்சமே சூரியனுடைய வெளிச்சமாய் மாறும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ அந்த பகுதிகள் எல்லாம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல் இருக்கும். அதே நேரத்தில் எந்த பகுதிகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சமாய் பிரகாசமாய் இருக்கிறதோ அதெல்லாம் ஏழத்தனையா ஏழு மடங்கு ஏழு பகலின் வெளிச்சத்தை போல் அது மாறும். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் செழிப்பாய் இருக்கிறீர்களா, ஏழு பகலின் வெளிச்சத்தை போல் உங்களுக்கு செழிப்பு பெருகும். கொஞ்சம் ஆரோக்கியமாய் இருக்கிறீர்களா, ஏழு பகலின் வெளிச்சத்தை போல் உங்களுடைய ஆரோக்கியம் பெருகும். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஏழத்தனையாக உயர்த்துகிற ஆண்டு, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு ஏழு மடங்கு ஆசீர்வாதங்களை அருளுகிற ஆண்டு. ஏசாயாவின் புத்தகம் 40:31 இப்படி நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெல நடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்துல ஆங்கில வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெல நடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்ங்கிற இடத்துல அவங்க ரைசிங் டுவார்ட்ஸ் த சன், அந்த கழுகுகள் வந்து ஈகிள்ஸ் ரைசிங் டுவார்ட்ஸ் த சன் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது எப்படி கழுகுகள் சூரியன் உயரத்திற்கு அது எழும்பி பறக்கிறதோ அது போல எழும்புவார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த ஆண்டு அதிகமாய் கர்த்தருக்கு காத்திருங்கள், அதிகமாய் தேவ பிரசன்னத்துல காத்திருங்கள். கடந்த ஆண்டு 2020 முழுவதும் அநேக மாதங்கள் லாக்டவுன் டைம்ல பின்மாற்றமாய் போகிறவர்கள் இன்னும் பின்மாற்றமாய் போனார்கள், ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவர்களோ இன்னும் அதிகமாய் கர்த்தரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். சூழ்நிலைகள் மோசமாய் இருந்தது, வேலை இல்ல, பணம் இல்ல, அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல இன்னும் அதிகமாய் தேவனோடு உறவாடினார்கள், இன்னும் நெருங்கினார்கள். அப்பா, அநேக விசுவாசிகள் சொன்ன காரியம், எங்களுக்கு வேலை இல்லைனாலும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கான ஒரு நல்ல தருணம் எங்களுக்கு கிடைத்ததுன்னு சொன்னாங்க. அதே போல அவங்க சொல்லுகிற போது, கர்த்தர் எங்களுடைய எங்களை ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடவே விடல. இந்த கொரோனாவுக்கு முன்னாடி கூட நாங்க இப்படி சாப்பிட்டது கிடையாது, ஆனா அந்த கொரோனா காலத்துல வேலை இல்ல, பணம் இல்ல, ஆனா நல்லா சாப்பிட்டோம், நல்லா திருப்தியாயிருந்தோம், குடும்பத்துல சண்டை இல்ல, பிரச்சனை இல்ல, சமாதானமாய் இருந்தோம். இப்படி அநேக விசுவாசிகள் இந்த ஆண்டின் கடைசியில சாட்சியாய் சொன்னார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பில நடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த ஆண்டு எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு புதுப்பிலன் பெறுவீர்கள். இந்த வருஷத்திலையும் பல பெருந்தொற்றுகள் தொடர்கிறதைத்தான் நாம் பார்க்கிறோம், ஆனா இந்த ஆண்டும் கூட கர்த்தர் கடந்த ஆண்டில் நம்மை பாதுகாத்ததை காட்டிலும் அதிகமாய் அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள் இருக்கக்கூடியதான அந்த ஆரோக்கியத்திற்குள் வைத்து அவர் பாதுகாக்கப் போகிறார். அதனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பெலன் அடைவார்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்க, அதுதான் ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும். அந்த புதுப்பெலன் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு புதிய ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் எங்கிருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ பிரசன்னத்தில் இருந்துதான் வரும். தேவ பிரசன்னத்தில் நீங்க காத்திருங்க. அப்படி காத்திருக்கிற போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, நீங்க கழுகுகளை போல நீங்க செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள், உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் எழும்பும். அப்ப நீங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்க சூரியன் உயரத்திற்கு கழுகு எழும்புகிறதை போல இந்த ஆண்டு நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டு, இந்த ஆண்டு புதுப்பெலன் அடைகிற ஆண்டு. அருமை தேவ பிள்ளைகளே, ஏசாயாவின் புத்தகம் 60:10
19 வசனம் 20 வசனத்தை இப்படி நாம் வாசிக்கிறோம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராது, சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அருமை தேவ பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, சூரியன் இருந்தாலும் சரி சந்திரன் இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில பல பகுதிகளில் ஆவிக்குரிய இருள் சூழ்ந்து கொள்ளுகிறதே, அது மாதிரி ஒரு நாளும் உங்களுக்கு ஆவிக்குரிய இருள் சூழ்ந்து கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து தேவனே உங்கள் மகிமையுமாயிருப்பாய் இருப்பார். அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து அவர் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, அதிகமாய் தேவ பிரசன்னத்தை நாடுங்கள், தேவ சமூகத்தை நாடுங்கள். அப்போ இருளெல்லாம் விலகி போய் ஆச்சரியமான ஒளிக்குள் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். வேத வசனம் ஏற்கனவே புதிய ஏற்பாட்டில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, நாம் ஆச்சரியமான ஒளிக்குள் நடத்தப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளிக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே இருளில் இருந்து வெளிச்சத்திற்குள் நடத்தப்பட்டிருக்கிறோம். அதை விசுவாசியுங்கள். ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் வேண்டும்னு நீங்க கேட்க வேண்டியதில்லை. ஆண்டவரே எனக்கு நீர் சூரியனாயிருந்து நடத்துங்கன்னு கேட்க வேண்டியதில்லை. நீர் எனக்கு ஏற்கனவே சூரியனாய் இருக்கிறீர். நீர் ஏற்கனவே என்னை அந்தகாரத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள் நடத்தி கொண்டு வந்து விட்டீர். அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுங்கள். 20 வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமுமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமுமாயிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறதுனால ஒரு நாளும் உங்களை இருள் சூழ்ந்து கொள்ளாது, ஒரு நாளும் வியாதிகள் சூழ்ந்து கொள்ளாது, ஒரு நாளும் பயம் சூழ்ந்து கொள்ளாது, கவலைகள் சூழ்ந்து கொள்ளாது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகிற ஆண்டு, தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீருகிற ஆண்டு. இந்த ஆண்டுல உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய் நீங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கூட நீங்கள் வாழ்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எழும்பி பிரகாசங்கள், உங்கள் ஒளி வந்தது என்று கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, மல்கியாவின் புத்தகம் 4:2 வசனத்தின்படி, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதித்திருக்கிறது, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் என்ற அந்த ஒரு பாயிண்ட வச்சு மட்டும் நான் உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். அடுத்த தேவ செய்தியில அவர் செட்டைகளின் கீழ் காணப்படுகிற அந்த ஆரோக்கியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளாய் நாம் வளரப்போவதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிச்சத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு உங்களுக்கு பிரகாசத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பின் ஆண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த தேவ செய்தியில் நாம் சந்திப்போம். இந்த தமிழ் பைபிள் ஸ்டடி சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.